கர்நாடக மாநில பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மாலை பெங்களூருவில் நடக்க இருக்கிறது. மேலிட பிரதிநிதிகளாக ஒன்றிய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி மற்றும் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் பெங்களூரு செல்கிறார்கள். இக்கூட்டத்தில் புதிய முதலமைச்சராக யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்து எம்எல்ஏக்களின் கருத்துக்கள் கேட்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடக மாநிலத்தின் அடுத்த முதல்வரை தேர்ந்தெடுக்க ஜே பி நட்டா பெங்களூரு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 3 அல்லது 4 நாட்களில் அடுத்த முதலமைச்சர் யார் என்று தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். செல்போன் ஒட்டுக்கேட்பை கண்டித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உச்சநீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை நடத்த வேண்டும் என்று மல்லிகார்ஜுன கார்கே, சசிதரூர், கனிமொழி, திருச்சி சிவா, ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் பதாதைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். பெகாசஸ் விவகாரத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிடக் கோரி மூத்த பத்திரிகையாளர்கள் என் ராம், சசிகுமார் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளனர். ஏற்கனவே இதே விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி விசாரணை நடத்தக் கோரி மார்க்சிஸ்ட் எம்பி, வழக்கறிஞர் உள்ளிட்டோரும் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்தியாவில் பெகாசஸ் ஃபைவர் யாருக்காக பயன்படுத்தப்பட்டது என்பதை ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும் என்று முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெகாசஸ் ஃபைவருக்கு இந்தியாவில் வாடிக்கையாளர் இருந்ததாக புலனாய்வு செய்தி வெளியாகி இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிச்சை எடுப்பதற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சந்திரசூட், எம் ஆர் ஷா அமர்வு தெரிவித்துள்ளது. பிச்சை எடுக்கும் நிலைக்கு வறுமை தள்ளும்போது வசதியானவர்களின் கண்ணோட்டத்தின் இதனை அணுக முடியாது என்று நீதிபதிகள் கூறியிருக்கின்றனர். நடிகர் விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. நடிகர் விஜய் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் துரைசாமி, ஹேமலதா அமர்வு விஜயை கடுமையாக விமர்சித்த நீதிபதி எம் எஸ் சுப்பிரமணியன் தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்துள்ளனர். நடிகர் விஜயை ஏதோ தேச விரோதி போல சித்தரிப்பது, நீதிபதி விமர்சித்திருப்பது தேவையற்றது என அவரது தரப்பு வழக்கறிஞர் விஜய் நாராயணன் வாதிட்டுள்ளார். நீதிபதிகள் தேவையற்ற கருத்துக்களை கூறுவதோ மனுதாரர்களை கடுமையாக விமர்சிப்பதோ கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வரி விதிப்பை எதிர்த்து முறையிட ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமையுண்டு என்றும் அவர் வாதிட்டார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அரசியல் ரீதியாக பேசவில்லை என்று அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பிரதமரை தொடர்ந்து அமித்ஷாவை ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, எஸ் பி வேலுமணி ஆகியோர் இன்று சந்தித்து பேசினர். அன்வர் ராஜா பேசியது குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்காமல் சென்றுவிட்டார். தேர்தலின் போது பல கிராமங்களில் மக்களிடம் மறைந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயர்களை சொல்லி வாக்கு கேட்க மறந்ததால் மக்கள் அதிமுகவினரை மறந்துவிட்டதாக கட்சியின் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா கூறியுள்ளார். இதன் காரணமாகவே தேர்தலில் அதிமுக தோல்வியடைய நேர்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.